வெல்கம் டு த தமிழ் டாக்கி ஸ்டார்ட் நெட். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் வடிவுடையான் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சௌகார்பேட்டை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சௌகார்பேட்டை இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஹீரோவுடைய அப்பா அம்மா கிட்ட ஒரு மூணு சேட்டு பசங்க வந்து, எங்கள் அப்பா கிட்ட வாங்கின கடனை உடனடியாக கட்ட போறியா, இல்லை இந்த வீட்டை நாங்கள் எங்கள் பேரில் எழுதி வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க. அடுத்து கட் பண்ணால் ஹீரோவும் ஹீரோயினும் காட்டுறாங்க. வழக்கம் போல் அவங்க ஒரு டூயட் பாடுறாங்க. அந்த டூயட் முடிஞ்ச உடனே ஹீரோ வீட்டுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. இதுக்கிடையில் ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வில்லன் அவங்கள லாரியை விட்டு அடித்து தூக்கிடுறான். இது தெரியாமல் ஹீரோ வீட்டில் இருக்கார். வில்லன் கோஷ்டி வீட்டுக்கு வந்து ஹீரோக்கிட்டையும் தகராறு பண்ணுது. தகராறு பண்ணும்போது ஹீரோவும் ஹீரோயினும் அடித்து உயிரோடு மண்ணில் போட்டு புதைச்சிட்றாங்க. புதைச்ச உடனே அந்த வில்லன் அந்த வீட்டை விலைக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்த விலைக்கு விற்க விடாமல் தடுக்கிறதுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் பேரை வந்து அதை தடுக்கிறாங்க. இப்போ நான் சொன்னது இந்த படத்துடைய முது கதை கிடையாது. படம் ஆரம்பித்து அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த கதை பூரா வந்துருச்சு. மீதி இருக்கிற ஒன்றரை மணி நேரம் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த சேட்டை இந்த பேய் எப்படி பழி வாங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னால் எடுத்த சீன்களாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தால் மேற்கொண்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதே உட்காந்து பார்க்க முடியல. இன்னும் ஒன்றரை மணி நேரம் இவங்க சேட்டை விரட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஏன் உட்காந்து பார்க்குறது? அதனால் கோச்சிக்கிட்டு நாங்கள் எந்திரிச்சு வந்துட்டோம். படத்தை அரை மணி நேரம் பார்த்துட்டு வந்து என்னடா விமர்சனம் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? இது விமர்சனம்லாம் எடுத்துக்காதீங்க. போயிட்டு வந்த வைக்க கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நியாயமாக வெளியே சொல்லக்கூடாது, இந்த படத்தெல்லாம் பார்த்தோம்னு நாங்கள் மானம் கேட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி கொடுங்க, இதெல்லாம் தேவையில்லாத கதை, ஆகிற கதை ஏதாவது பேசுவோம். இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, மே 16. அதை பார்த்த உடனே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஆகாத கதையெல்லாம் இப்படி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆக வேண்டியதை சொல்லுவோம். இப்போ சமீபத்தில் ஒரு மேட்டர் படித்தது, அது என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு திருடன் செவிலேறி உள்ளே குதிச்சிருக்கான். குதித்த உடனே அந்த வீட்டு நாய் பார்த்துருச்சு. பார்த்த உடனே கிட்ட வந்துட்டு அவனை உத்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அவனும் ஆடாமசையாமல் நாயவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். நாயை அவனை பார்த்துருக்கு, அவனும் நாயை பார்த்துருக்கான். இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகிக்கிட்டு இருந்திருக்கு. அவன் பையன் பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு பிஸ்கட் எடுத்து நாய்க்கு போட்டிருக்கான். நாய் உடனே லப்புன்னு எகிரி அவன் தொண்டையை பிடிச்சிருச்சு. தொண்டையை பிடிச்ச உடனே அவன் வந்து ஷாக்காகி நாய்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கான். ஏன் நாயா, இவ்வளோ நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த, இந்த பிஸ்கட்டை போட்ட உடனே எதுக்கு எகிரி என் தொண்டையை பிடிச்சா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு நாய் சொல்லியிருக்கு, நீ வந்த உடனே நம்ம வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒருவேளை நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி குழம்பு போயிருந்தேன். நீ எப்போ பாக்கெட்டில் கை விட்டு எனக்கு இலவசமாக ஒரு பிஸ்கட்டை தூக்கி போட்டியோ அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ திருட தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்கு நாய். பாருங்கள், ஒரு அஞ்சு அறிவு நாய் ஒரு இலவசம் கொடுக்குறான்னா அவன் நம்மளை ஏமாற்ற போகிறான்றதை கண்டுபிடிச்சி போச்சு. ஆறு அறிவு மனுஷன், கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.